வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம இந்த இப்போ இப்போது என்ன பார்த்துட்ருக்கோன்னா நியூமராலஜி அதாவது ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய பலன்களை போன பதிவில் பார்த்தோம் அதே மாதிரி இந்த பதிவில் இரண்டாம் தேதி பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்களுடைய பலன் என்னன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இவங்களுக்கு இந்த இந்த நான்கு தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதசியம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களுடைய மன வாழ்க்கை அவருடைய தொழில் எது எப்படி நல்லாயிருக்கும் அவங்களுடைய உடல்நிப்பு அவங்களுக்கான நோய் உணவு மற்றும் எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் நீண்ட பதிவுன்றதுனால அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்து இதை பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது மட்டும் வந்தோ இல்லாமல் இப்போது இதை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் கூட வந்து இப்போ ரெண்டாம் தேதியில சம்மந்தப்பட்டவங்க கூட்டு அதாவது ரெண்டு எண் வரவங்க வந்து உங்கள் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க இல்லை உங்கள் கூட சேர்ந்து நீங்கள் தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய கேரக்டர்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லை அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மற்ற காரியங்கள் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் டேட்டா இந்த ஃபுல் டீட்டெயில் இந்த இதில் நம்ம தரப்பகிறோன்றதுனால இது கொஞ்சம் பெரிய பதிவு தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிடுவோம் உங்களுடைய ஸ்டோனு உங்களுடைய கலர் உங்களுடைய துரதிருஷ்டமான நாள் உங்களோட அதிர்ஷ்டமான நாள் நீங்கள் எந்த மாதிரி உணவும் அணியணும் சாரி சாப்பிடணும் எந்த மாதிரி ரத்தனம் அணியணும் எல்லா தான் ஸோ எல்லாத்தையுமே சொல்ல போகிறோன்றதுனால தான் இது கொஞ்சம் பெரிய பதிவு ஸோ முழுசாக கேட்டுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பலன்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி அன்பர்கள் இப்போ நம்ம பார்ப்போம் இந்த உலகத்தில் ஒன்றாக இருந்தது சலனமடைந்து இரண்டாயிற்று சலனமடைந்து உண்டானபடியால் ஜலத்துவமாயிற்று இதிலிருந்து உண்டானது மனம் இது சந்திரனால் ஆளப்படுகிறது இந்த ரெண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா சந்திரம் ஓகேங்களா ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பதோ தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த எண்ணால் ஆளப்படுகிறார்கள் சந்திரனால் இவ்வெண் குறிக்கப்படுவதில்லா குறிக்கப்படுவதால் இவர்களை பற்றி பொது ஜனங்கள் பேசிய வண்ணம் இருப்பார்கள் மிக புகழ்பெற்றவர் மிகவும் கெட்டவர்கள் என்று குறிப்பிடப்படுவர்கள் இவர்கள் மனதின் தீவிர குணங்களான பாவனை கற்பனை சந்தேகம் ஆராய்ச்சி இவைகளெல்லாம் இவர்களிடம் இருக்கும் இந்த ஆதிக்கத்தில் சிறந்தோர் பலர் பாவனை புரியக்கூடிய சக்திகளை வளர்த்து கொண்டு தன் மூலம் செயற்கரியா காரியங்களையும் செய்திருக்கின்றார்கள் கற்பனா சக்தியே இவர்களின் எண்ண இவ் இந்த எண்ணின் கீழ் பிறந்தவர்களுடைய ஜீவனாடி கண்ணெதிரி காணும் விஷயங்களை விட கற்பனைகளே இவரது மனதை கவரும் சதா யோசனையிலும் மனோராஜ்யத்திலும் ஈடுபட்டிருப்பார்கள் எதிர்காலத்தை பற்றிய வர்ண சித்திரங்களையோ பயங்கர சம்பவங்களையோ நினைத்து வண்ணம் இருப்பார்கள் இவர்களுக்கு புதிய புதிய யுக்திகளும் நூதனமான யோசனைகளும் தோன்றிய வண்ணம் இருக்கும் இவர் இயற்கையாகவே இவர்களுக்கு திட சித்தம் இருக்காதுங்க தெய்வ பக்தியோ குரு பக்தியோ அல்லது தன்னம்பிக்கையோ இவர்கள் ஏற்பட்டு தீவிரமாக வளர்ந்து வந்து வாழ்க்கையின் அடிப்படையாகிவிடும் திடநம்பிக்கை மாத்திரம் இவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் இவர்களை செயற்கரிய செய்களை சேர்ந்து வெகு அலட்சியமாக எல்லாத்தையுமே காரியங்களும் செஞ்சு முடிப்பாங்க தெய்வ நம்பிக்கையில் வளர்ந்த காந்தி மகானும் தன்னம்பிக்கையில் வளர்ந்த ஹிட்லரும் இந்த நூற்றாண்டில் அடைந்த உதாரண புருஷர்கள் தெய்வ நம்பிக்கையுடன் தான் சரியான வழியில்தான் நடக்கிறோம் என்கிற நிச்சயத்துடன் வாழ்ந்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவார்கள் தெய்வம் போன்ற தினமாக என்றும் விளங்கக்கூடியதான தத்துவங்களில் ஏதேனும் ஒன்றில் பிடிப்பு ஏற்பட்டால்தான் இவர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும் சந்திரனுக்கு எப்படி சுயமாக பிரகாசம் கிடையாதோ அப்படியே இவர்களும் தன்னை தவிர ஏதாவது ஒன்றில் நம்பிக்கை ஏற்படாவிடில் புத்தி பிரகாசம் இவர்களுக்கு ஏற்படாது மேன்மையும் உண்டாகாது பொதுவாக இவர்கள் தன்னம்பி நம்பிக்கையற்றவர்கள்ங்க தைரியமாக தன்னையும் நம்ப மாட்டார்கள் பிறரையும் நம்ப மாட்டார்கள் சிறிய காரியத்தையும் பிறரை நம்பி ஒப்படைக்க இவர்களுக்கு மனம் இருக்காது எதையும் தானே செய்தால் தான் திருப்தி ஏற்படும் இவர்களுக்கு சாமர்த்தியமும் இருக்காது ஆகையால் வீணாக கவலைப்பட்டு கொண்டு வாழ்க்கையை சிரமங்கள் நிறைந்ததாக மாற்று மாற்றிப்பாங்க தொட்டதெல்லாம் தீரா சந்தேகமாகவே இருக்கும் ஓகேங்களா அதாவது எப்படின்னா இப்போ கதவை பல தடவை நன்றா பூட்டிட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பூட்டத்தை வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டாம் தேதியோட தான் இருப்பாங்க இவர்கள் இயற்கையில் பயங்கொல்லி இவர்களில் மிகுந்த மேன்மையாளர்கள் சார்ந்த சீலராக சாந்த சீலராகவே தாங்க இருப்பாங்க மற்றவர்களோடு சண்டை பிரசண்டமாக பேசுவார்கள் எதையும் மிகைப்படுத்தியே வெளியிடுவார்கள் சில சமயங்களில் பேச்சு எரிமலை கக்கும் நெருப்பு குழம்பு போல் இருக்கும் யாராவது எதிர்த்தால் உடனே அடங்கி போவார்கள் பயமுறுத்துவதிலும் மிரட்டிய வாழ்க்கையை நடத்துவதிலும் இவர்கள் சூறர்கள் கெஞ்சினால் மிஞ்சுவார்கள் மிஞ்சினால் கெஞ்சுவார்கள் எனதான் தைரியமாக இவர்கள் பேசினாலும் நெஞ்சில் பயம் கொப்பமே இருக்கும் இவர்கள் சத்தியமே பேசுகிறவர்களையே பொய்யே பேசுகிறவர்களையும் காணலாம் இவர்கள் புத்தி ஒரே மாதிரி இருக்காது சூழ்நிலை அதிர்ச்சி மாறிய வேண்டியிருக்கும் கூட பலவர்களுடைய நடை உடை பாவனைகளை இவர்களுக்கு படிந்துவிடும் ஆகவே இந்த எண்ணிக்கையின் ஆதிக்கத்தில் பிறக்கும் குழந்தைகள் பெற்றோர் ஜாக்கிரதையாக கவனித்து வர வேண்டும் சிறு பொய்யே பேசுகிறவர்கள் சிரத்தையற்ற வாழ்க்கையை நடத்துபவர்கள் முதல்வர்களுடன் பழகவிடக்கூடாது பிறருக்கு பிரமாதமான யோசனைகள் சொல்லுவார்கள் தான் ஆனால் தான் ஒரு காரியத்தை என்றால் திரும்ப திரும்ப யோசி மனத்தை குழப்பிக்கிட்டு செய்யவே மாட்டாங்க தன்னை கண்டு பயப்படாதவர்களிடம் மிகவும் நயங்கமாக பழகுவார்கள் தன்னை கண்டு பயப்படுபவர்களை சதா விரட்டிய வண்ணமே இருப்பார்கள் இவர்களுக்கு மன தான் வேகமே ஒழிய கால் ஓட்டம் மிகவும் தாமதமாகவே காணும் எந்த காரியத்தையும் பழைய தடவை யோசித்து மெதுவாக தான் செய்வாங்க இவர்களுக்கு சோம்பல் ஓரளவுக்கு உண்டு எல்லா சாமய்த்தங்களும் இருந்தபோதிலும் ஒருவித உழைப்பிலும் ஈடுபட மனநாட்டம் இருக்கவே இருக்காது எதற்கத்தாலும் பலர் யோசனை கேட்டுவிட்டு தான் ஒன்று செய்யாமலே இருந்துருவாங்க நான் எப்படி செய்ய பலரும் பல மாதிரி சொல்லிடுறார்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட ஒப்பீனியன் கேட்டு செய்யாமல் விட்டுருவாங்க தர்க்கம் பண்ணுறதில் இவர்களுக்கு ரொம்ப புரியுங்க இவங்களுக்கு ஒவ்வொரு சொல்லுக்கும் பலவிதமான அர்த்தங்களுக்கு அள்ளி வீசுவாங்க தர்க்கமும் சரி குதர்க்கமும் சரி இவர்களை போல யாராலும் செய்ய முடியாது வாழ்க்கையை மேலான குறிக்கோள் உடையதாக செய்து கொள்ள வேண்டும் திடநம்பிக்க வளர வேண்டும் வீண் பயம் நீக்கப்பட வேண்டும் சிறிய கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வருமா நஷ்டம் வரும் போல் இருந்தாலும் கற்பனாசக்தியால் அதை பெரிது பண்ணிக்கொண்டே போவாங்க இந்த வீண் பயங்களையும் யோசனைகளையும் கட்டு படுத்தாவிட்டால் சித்தபுறம் மேல் கொண்டு விடும் ஆங்கிலத்தில் லுனாட்டிக்ஸ் என்று பைத்தியக்காரர்களை குறிக்கிறார்கள் கற்பனையை தன்வசமாக்கிக் கொள்ளுவர்களில் கதாசிரியராகவோ சிறந்த கலைஞராகவோ ஆகிறான் கற்பனை வசப்படிக்கிறவன் பைத்தியமாகிறான் தோல்வியோ கஷ்டமோ வந்தால் தற்கொலைக்கான எண்ணங்கள் இவர்களுக்கு உண்டாகும் நீரில் மூழ்கி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுபவர்கள் இவர்கள் இவர்களுக்கு வரும் சிரமங்கள் இவர்களது தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்தவே இருக்கின்றன நம்பிக்கையுடன் இருந்தால் சிரமங்கள் சீக்கிரமாக நீங்கிவிடும் சரி இந்த ரெண்டாம் தேதி ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையும் நாணயம் உண்டானால் இவர்களுக்கு பலருடைய உதவி இவர்களுக்கு கிடைக்கும் ஏழ்மையிலிருந்து பிரபுத்துவத்தை அடைவார்கள் தெய்வ நம்பிக்கையும் சுத்தமான வாழ்க்கையும் அடையும் பிரின் இவர்கள் குறைவற்ற செல்வத்தை அடைந்து வாழ்வார்கள் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் நேர்மையான பிரபுக்களாகி வாழும் அநேகர் இதையே என்னிடம் சொல்கிறார்கள் பேசும்போதே கேட்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து சமத்தகரமாக பேசுபவர்கள் மாறுபட்ட கோணங்களிலிருந்து எந்த விஷயத்தையும் ஆராய்வாங்க எந்த கட்சிக்காக வேண்டுமானாலும் பேசி வெற்றியடையக்கூடிய இவர்கள் வக்கீல் தொழிலில் வெகுவாக பிரகாசிப்பார்கள் காவியம் ஓவியம் சங்கீதம் சிற்பம் முதலிய எல்லாவற்றிலும் இவர்கள் பிரகாசம் உண்டு நீடித்து ஒரு காரியத்தையும் செய்ய மனோ மனோவழிமை கிடையாது திடசித்தத்துடன் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறுவது நிச்சயம் விவசாயம் ஜவுளி வியாபாரம் பால் பண்ணை காப்பி டீ முதலியவை பெண்கள் அணியும் நகைகள் முத்துக்கள் இவர்களால் இவர்களுக்கு சுலபம் சுலபமாக பொருளிடலாம் அழகு சாதனங்கள் தைலங்கள் திரவமான மருந்துகள் வர்ண ஜாயங்கள் இவை விற்பதன் மூலம் நிறைய பொருள் சேரும் போட்டோ ஸ்டூடியோவும் இவர்களது கற்பனை சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதே இவர்களது மனதிற்கு சக்தி உண்டுங்க மேலான தத்துவங்களையோ தெய்வத்தையோ குருபையோ நினைத்தாரானால் சரீரம் முழுவதும் சக்தி பரவும் தன்னை அறியாமலேயே அநேக உண்மைகளை வெளியிடுவார்கள் மின்சாரம் செப்பு கம்பியில் ஓடுவது போல் தெய்வ சக்தியும் இவர்களது உடலில் இயங்கும் மேன்மேலும் தெய்வ சிந்தனை ஏற்பட்டால் இவர்கள் மகான்களாகவும் தீர்க்க தரிசனாகவும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சதா ஆனந்தத்தில் திளைப்பவர்களையும் ஜனக்கூட்டத்தையும் புகழையும் விரும்பாதவரையும் இருப்பார்கள் குருவர்கள் வாய்க்கு பெறின் சுலபமாக பூரணத்துவத்தை அடைவர் மன வாழ்க்கை இவர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் ஆதிக்கத்தில் நம்பிக்கை வளர்ந்த ஒரு சில பேர் மாத்திரமே சுகமாக வாழ் மனைவியோடு வாழ்வார்கள் மற்றவர்களெல்லாம் மனைவியுடன் தீரா சண்டை போடுவார்களே அவர் இந்த எண்ணில் பிறந்த பெண்களும் அசாத்தியமாக குற்றம் கண்டுபிடித்து சண்டை போடுபவர்கள்தான் புருஷர்களில் அநேகர் இருபத்தி ஒன்பது வயதளவில் பெண்களால் ஸ்தலத்திற்கு போகும்படி நேரிடுகிறது இதை மற்ற எண்ணின் கீழ் பிறந்தவர்கள் வாசகர்கள் ஏதோ ஏன் நான் மிகப்படுத்தக் கொள்வதாக நினைக்கவாதீங்க விசாரித்து பாருங்க உங்களுக்கே தெரியும் பெண்களால் இவர்களுக்கு நன்மை ஏற்படுவது கிடையாதுங்க நன்மை பெண்களால் பெருத்த சிக்கல்கள் இவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுவது ரொம்ப சகஜம் இவர்கள் பெரும்பாலும் குணப்பொருத்தமில்லாதவர்களை மணந்து கொண்டு அல்லூர் அள்ளல் படுறாங்க இவர்களுக்கு முறையற்ற காதல்கள் ஏற்படி நியாயஸ்தலத்தில்தான் அதாவது கோர்ட்டில் தான் போய் முடிவரும் இந்த எண்ணுடைய அநேகர் தாயார் முதலிய தன் குடும்ப பெண்கள் பேச்சை கேட்டு மனைவி விலகியிருந்து பின்னரே தவறை உணர்ந்திருக்கிறார்கள் பெண்களால் சிரமப்பட வேண்டிய இவர்கள் தாயார் முதலியோரும் பெண்கள் தான் என்பதை நினைவில் கொள்ளவும் இவர்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்பு இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு உண்மையான நண்பர்களே அமைவதற்கு கிடையாதுங்க இவர் எவ்வளோதான் உதவி புரிந்த போதிலும் மற்றவர்களுக்கு விசுவாசம் இருக்காது இவர்களை சூழ்ந்தவர்கள் எல்லாம் சமயத்தில் கைவிட்டு விட்டுருவாங்க ஒன்று மூணு நாலு ஏழு எட்டு பெண்கள் பிறந்தவர் இந்த இந்த எண்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு உதவி புரிவாங்க தன் எண்ணிக்கைக்காரர்கள அதாவது ரெண்டாம் எண்ணோட சிநேகம் கொண்டீங்கன்னா தீவிர சிநேகம் விரோதமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏழு எண்காரர்களை கண்டவுடன் இவர்கள் அவரிடம் ரொம்பவே வசமாயிடுவாங்க ஆயிடுவாங்க ரெண்டாம் தேதி பிறந்த இந்த ரெண்டு எண்ணில் வரவங்க ஏழு எண்ணு கண்டானா ரொம்ப வசமாயிடுவாங்க குறிப்பு சந்தேக சுபாவம் உள்ளவர்களாக இருப்பதால் உள்ளன்புடன் நேசிப்பவர்கள் கூட இவர்களுடன் சேர்ந்து வாழ விரும்புவது கிடையாதுங்க சதா குற்றம் கொடும்பிடிவதையும் விதாந்தவாதம் செய்வதிலையும் குறைத்து கொண்டு வந்தால் மேன்மையான நல்ல குணங்கள் சீக்கிரமே பிரகாசிக்கும் சாந்தமாகவும் நேர்மையுடனுமே மற்றவர்களோடு பழகினால் சீக்கிரமே இவர்கள் நல்ல எல்லோரையுமே வசீகரிப்பாங்க இவர்களுடைய உடல் அமைப்பு எப்படின்னு பிறக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு எண்ணின் ஆதிக்கம் பூர்ணமாக இருந்தால் இவர்கள் நல்ல உயரம் காணப்படுறாங்க இல்லைனா ரொம்ப குட்டையாவே தான் காணப்படுவாங்க பொதுவாக இந்த ஆதிகள் எல்லாமே கொஞ்சம் சதை போட்டு உருந்து பரந்த சதீதம் பிராடான உடம்பு தான் இருக்கும் பருமனாக தோன்றிய போதிலும் பலம் உடையவர் உருண்டையான தலையும் குட்டையான கேசமும் உடையவர்கள் கனத்த இமைகளும் பெரிய கண்களும் உடையவர்கள் பகல் கனவு காணிகார் என்பதை கண்கள் உணர்த்தும் பற்கள் அகன்று நீண்டிருக்கும் பெரும்பாலும் மூக்கு மேல் நோக்கி நிமிர்ந்திருக்கும் அல்லது நடுவில் கனமான முடிச்சுடன் தோன்றும் பற்களும் சரியான வரிசலை உங்களுக்கு இருக்காது கழுத்து சதைப்பற்று இருக்கும் கால்கள் வலிமையாக இருக்காது சீக்கிரம் தொந்தி விழுந்துவிடும் இவர்கள் இழைத்து காணப்பட்டால் சந்தேகமே இல்லாமல் சரீரத்தில் உஷ்ண சம்பந்தமான நோய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர்களுக்கு சரீரம் பயிற்று பாகத்தில் தான் பய பருக்குமே என்று கை காலிகளில் தசைநார்கள் எல்லாம் பலம் பெற்று இருக்காது கைகள் குச்சி போல தான் அமைஞ்சிருக்கும் நோய் மற்றும் உணவு இந்த இரண்டாம் என்காரில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய இவர்களுக்கு ஜீரண கருவிகள் காய்கள் சம்பந்தமான நோய்களை விரைவில் ஏற்படும் ஜீரணி கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் டயபெட்டிஸ் முதலீவர்களை இவர்களது வியாதிகள் பெரும்பாலும் இந்த நோய்களை இவர்களை பற்றுகிறது சோம்பல் உடையவர்களை உடல் உழைப்பின்றி வாழ்வது ஒரு முக்கிய காரணம் இவங்களுக்கு வர்றதுக்கு கண்ணில் நீர் வடிவதும் கண்ணோய்கள் ஏற்படுவதும் கூட இவர்களுக்கு உண்டு சரிங்களா மற்ற உணவுகளை விட திரவ பதார்த்தங்களையும் இவர்கள் அதிகம் விரும்புவார்கள் ரொம்பவும் கண்டிப்பாக இல்லாவிடில் காப்பி தேயிலை சாராய வகைகளை மிதுமிஞ்சி அருந்த நேரும் இவர்களுக்கு குடிப்பட்டம் குடிப்பழக்கம் ஏற்பட்டால் நிதானம் இருக்காதுங்க தனியாத தாகம் தோன்றும் இவர்களது சரீரத்திற்கு நீர் அதிகம் தேவை அடிக்கடி நீர் பருகுதல் நலம் உணவில் நீர் பண்டங்களான பூசணி பரங்கி வெள்ளரி முதலியவைகளை காய்களையும் முட்டைகோஸ் முளைக்கீரை போன்ற எல்லா காய்களையும் விற்று சேர்த்து வருதல் நலம் பழங்களில் வந்து முழாம் தர்போஸ் வாழை மாதுளை இவர்களுக்கு நன்மை அளிக்கும் மங்குஸ்தான் போன்ற நீரும் சதையும் கொண்ட பழங்கள் எல்லாம் நன்மை தரும் இவர்களது ஆரோக்கியத்தை விருத்தி செய்யக்கூடிய மூலிகை வல்லாறை இது நீரிழவு வராமல் தடுத்து ஆயுளை வளர்க்கும் இதை சாப்பிட்டு வர சரீர உஷ்ணம் நீங்கும் இப்பச்சிலையின் காம்பில் தோன்றும் வெள்ளையான பாகம் சர்க்கரையை சிறுநீரிலிருந்து பிரிக்கும் என்ற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் முருங்கைக்கீரையை சமைத்து உட்கொண்டால் சிறுநீரில் உள்ள சர்க்கரையை வெகுவாக குறைத்துவிடும் தாமரைக்கிழங்கும் பொதுவாக நன்மை தரும் இப்போது இப்போ வந்து மொத்தமாக ரெண்டாம் தேதிகளோடு பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து ரெண்டாம் தேதிகளில் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுடைய குணம் பதினொன்று அப்படின்னு தனித்தனியாக பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாம் தேதி பிறப்பவர்களோட இப்போ பார்த்தீங்கன்னா மித மிஞ்சன கற்பனா சக்தி உண்டு இவர்களுக்கு லட்சியம் உடையவர்களாக உயர்ந்த லட்சியம் இருக்கும் மற்ற மூன்று பேரை விட பயந்த சுபாவம் உடையவர்கள் சாந்தமானவர்களும் காணப்படுவர் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க மனோசக்திகளே மிகுந்துள்ளவர்களாதலால் தீவிரமான கற்பனைகள் ஆராய்ச்சிகள் முதலியவற்றில் ஈடுபடுவார்கள் சமூகத்தை திருத்தி அமைப்பதை பற்றிய புரட்சிகரமான எண்ணங்கள் இவர்களுக்கு ஏற்படும் ஆனாலும் இவர்கள் சண்டையையும் ரத்தம் சிந்தும் புரட்சிகளையும் விரும்ப மாட்டாங்க பேனா வீரர் ஏமாற்றப்பட்ட போதிலும் இவர்களுக்கு கோபம் அதிகமாக உண்டாகாது எழுத்து மூலமும் வாயாலும் சண்டை போடுவதில் வீரமானவர் பதினொன்றாம் தேதி பிறப்பவர்கள் மற்ற மூன்று பேரை விட தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகிரகம் உடையவர்கள் நம்பிக்கையாலேயே எந்த காரியத்தையும் மிக எளிதில் சாதித்து விடுவாங்க இந்த தேதியில் பிறக்கும் குழந்தைகளை தெய்வம் நம்பிக்கை உடையவர்களாக வளர்ப்பது பெற்றோரோட கடமை படிப்பு செல்வம் முதலிய வசதிகள் இல்லாம இருந்தும் ஆழ்ந்த நம்பிக்கை ஒன்றிய துணையாக கொண்டு மிக எளிய நிலையிலிருந்து மிக உருந்த நிலைமையை அடைந்திருக்கும் அநேகரை நம்ம பார்க்க முடியும் இந்த பதினொன்றாம் தேதி இவர்களுக்கு நம்பிக்கையால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு மற்றும் பதினொன்றாம் தேதியில் பிறகு தெய்வ நம்பிக்கை அதிகங்க சாந்தியை விரும்புவார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு புரிய நினைக்க மாட்டாங்க சமாதானத்தில் விருப்பம் இருக்கும் சிநேகித்திற்கு கட்டுப்படுவாங்க இருபதாம் தேதி பிறப்பவர்களோட மித கற்பனா சக்தியும் தெய்வ அனா அனுகிரகமும் உடையவர்கள் சுலபமாக உலகம் இவர்களை வழிகாட்டியாக எண்ணி வழிபடும் சுயநலமின்றி வாய்ந்தாரானால் மனிதரல் தேவராவார் சுயநலம் வளர்ந்தால் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் கஷ்டங்களுக்கு உள்ளாக்கி விடுவார்கள் தெய்வ சக்தியை லாபத்தில் கருதி சிதறடிப்பார் பேராசையை நீக்கினால் மிக்க நன்மை உண்டாகும் மிக்க கண்ணியம் பொந்திய வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அநேகருக்கு சிறந்த வாழ்க்கை வழிகாட்டியாக அமைவார்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் சாந்தியையும் சமாதானத்தையும் விரும்புபவர்கள் இவர்கள் மற்றவர்களை சிரமப்படுத்தவே பிறந்தவர்கள் அப்படின்னு தான் தோணும் சதா வீண் சண்டை போட்டவனுமே இருப்பாங்க ஏன் சண்டை போடுறோம்னு என்ற நினைக்காமலே சண்டை போடுவாங்க நண்பர்கள் எல்லோருமே தன்னை ஏமாற்றுவதாக கூறுபார்கள் உண்மையில என்ன பாருங்க உண்மை அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும் பிறருக்கு உதவி செய்யவர்களுக்கு லேஸில் மனம் வராதுங்க சுயகாரிய புலி எவரிடமும் சமாதானமாக இருக்க மாட்டாங்க மிகவும் நல்லவர் புல் நடிப்பாங்க வீராப்பு அதிகம் பேசுவாங்க ஆனால் கோழை உள்ளம் படைத்தவர்கள் ரொம்பவும் பயம் உள்ளுற இருக்கும் எதிரி மிஞ்சினால் உடனே நைந்து நஞ்சு பயந்து போயிடுவாங்க பயப்படுவர்களை ரொம்பவும் விரட்டுவாங்க எதற்கெடுக்கும் ஆக்ஷேபனை சொல்வார்கள் சிறிய சண்டைக்கும் கோர்ட்டுக்கு போக விரும்புவார் சிறு வயதில் பெற்றோழியவர்களது துர்குணங்களை திருத்தா விடலை உலகத்தில் தீங்கு விழிக்கிறாக மாறிடுவாங்க சிநேகிதர்களை அடாளம் பார்த்து கொடுத்து பாதுகாத்துக்கணும் இந்த தேதியில் பிறந்தவர்கள் ஜால வித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் பிறந்திருக்கிறேன் என்று மேன்மையான நன்மைகள் உடையவர்களோ மகான்களோ பிறந்த காணும் சண்டையோ விதாண்டவாதமோ லாபம் அளிக்கக்கூடிய தொழிலில் இவர்கள் ஈடுபட்டால் ஏராமா பணம் சம்பதிப்பாங்க தொழில் அப்படி அமைந்துவிட்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் நலம் இல்லாவிடில் வீட்டையே சண்டைகளமாக்கிவிடுவார்கள் தேதி வருஷம் மூணு மூணுத்துக்கு கூட்டு வகை இரட்டு இருக்கு வந்தால் இந்த குணங்கள் ரொம்பவே அதிகரிக்கும் சரி இப்போ இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்ட காலம் என்னன்றத இப்போ பார்த்துக்கலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதிகள் ரொம்பவும் அதிர்ஷ்டமான தினங்கள் எதிர்பாராதபடியே அநேக நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படும் செய்கிற காரியங்களிலும் தகுதிக்கு மேல் லாபம் வரும் சந்தோஷமான காரியங்களில் நிகழும் அதை போலவே தேதி மாதம் வருஷம் மூன்றையும் கூட்டி வரும் ஏழு எண் வருகிற தினங்களிலும் இவர்களுக்கு நடக்கும் முக்கியமான எல்லா முயற்சிகளும் மேற்குறித்த அதிர்ஷ்ட நாட்களிலேயே தொடர்ந்து செய்து வர வேண்டும் கொஞ்ச கால முயற்சி எடுத்துக்கொண்டு அந்த நாட்களை கவனித்து வந்தால் பிறகு அந்த தினங்கள் வலிமை பெற்று தானே நம்மை கவனித்துக் கொள்ளும் நூதனமான சம்பவங்களையும் சாதகமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி வைப்பதை நீங்கள் உணர முடியும் இதில் இருபத்தஞ்சாம் தேதிக்கு மற்ற இரு தேதிகளை விட வலிமை அதிகம் ஸோ நீங்கள் இருபத்தஞ்சாந்தேதி எந்த விஷயத்தையும் செய்யலாம் இது தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு ஆகிய தேதிகளும் சாதாரண நாட்கள் தான் செய்கிற காரியங்களுக்கு பிறர் ஒத்தாசை கிடைக்கும் மற்றபடி ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதிகளில் அநேக முக்கிய சம்பவங்கள் கொடுக்க நிற்கிறோங்க சில அதிர்ஷ்டகரமாகவும் மற்ற வேறு விதமாகவும் முடியாமலும் கொடியும் வரை முதிய புதிய முயற்சிகளை இந்த நல்ல நாலு நாட்களில் செய்யலாம் தவிர்ப்பது நலம் துரதிர்ஷ்டமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஆறு தேதிகள் நன்மையே தராதவை இந்த நாலு நாட்கள் தினங்களில் முயற்சி விலக்கல் அவசியம் முழுதும் கட்டினால் எட்டு அல்லது ஒன்பது வரும் முழுதும் கூட்டினால் எட்டு அல்லது ஒன்பது வரும் தினங்களில் முயற்சிக்கும் காரியங்கள் தீய பலன்களையே உங்களுக்கு தரும் வர்ணம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரலர் கலர் வந்து ரெண்டு எண்ணிக்கைக்காரர்களுக்கு லேசான பச்சை வர்ணம் ரொம்ப அதிர்ஷ்டம் இவர்கள் வாழும் இடங்களில் சுவர்களிலோ அல்லது மற்ற சூழ்நிலை பொருட்களிலோ இந்த வண்ணம் இருந்தால் உற்சாகத்தையும் சாந்தியையும் கொடுக்கும் மற்ற பச்சை கலர்ந்த வர்ணங்களும் வெளிர் மஞ்சளும் வெள்ளையும் இவர்களுக்கு நன்மை தரும் வெள்ளையை விட பதி பச்சையை அதிக வெற்றி தருமையாக பச்சை நிறத்தில் ஆடைகள் தரிப்பது ரொம்பவே நல்லது கருப்பு சிவப்பு ஆழ்ந்த நீளம் இவைகள் கெடுதி விளைவிக்கும் வர்ணங்களாகத்தால் அதெல்லாம் போடாதீங்க பொன்னை விட வெள்ளி இவர்களுக்கு நன்மை தரும் இரண்டையும் உளந்து கலந்து உபயோகிக்கலாம் இவங்களுடைய அதிர்ஷ்ட ரத்தனம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அதிர்ஷ்ட ரத்தம் வந்து முத்தும் ஜேடு என்று சொல்லப்படுகிற பச்சை கல்லும் இந்த ரெண்டு இவங்க போடுறதுனால வயிறு சம்பந்தமான நோய்களை ஜோடு நீக்கு ஜேடு நீக்கிடும் வைடூரியம் இவர்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமளிக்கும் மேல் நாட்டினர் மிகவும் விரும்புகிற மூன்ஸ்டோன் என்கிற கற்களும் இவர்களுக்கு நன்மை பயிக்கவையே மிக சிறந்தது முத்து கூட இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சரிங்களா சரிங்களா இரண்டை குறிக்கும் இது தாங்க உங்களுடைய ரத்தனம் இப்போ ரத்தனம் பார்த்தணும் ஸோ இப்போது இந்த தேதியில் பிறந்த ரெண்டு முக்கியமான நபர்களை பற்றி பார்த்துக்கலாம் யார் யாருன்னா எம்கே காந்தி ஓகேங்களா அவரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு கிளைவு சுப்பிரமணிய பாரதியார் தாமஸ் ஆல்வா எடிஷன் அடால்ஃப் ஹிட்லர் லார்ட் நெல்சன் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த தேதியில் பிறந்திருக்காங்க சரிங்களா அடுத்தது நம்ம வந்து மூன்றாம் தேதியனுடைய பலன்களை பார்க்கலாம் அடுத்த பதிவில் நன்றிகள்